வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் இது கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகள் வேதனைகள் கடந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம். இந்த போராட்டம் எப்படி நடந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் வந்தாலும் வெற்றிகள் உண்டு, வெற்றிகள் உண்டுன்னு பயணிங்க. உங்களுக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு, நிச்சயம் வெற்றிகளை தேடி பயணிங்க. வெற்றிகள் எங்கேயும் போகலை, உங்களை தேடி அதுவும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணிங்க. நிறைய விஷயங்கள் நம்ம காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மாரிமுத்து ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐயா அவர்களுடைய நினைவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், அவருடைய நினைவு என்றும் மாறாது, அவருடைய நினைவு என்றும் அழியாது, அவருடைய நினைவு என்றும் நம்முடன் பசுமையான நினைவாக வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு நிகழ்வை கொடுக்குறேன். இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு இந்த நிகழ்வு. வாங்க மாரிமுத்து ஐயா அவர்களுடைய நினைவுக்குள்ளே போகலாம். அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மக்களே நிகழ்வுக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம் ஆக்டர் மாரிமுத்து ஐயா. ஹாய் வணக்கம் ஆக்டர் மாரிமுத்து ஐயா. வணக்கம் மாரிமுத்து ஐயா, உங்களுடைய ஆத்மா எங்கே பயணிக்குது இப்போ? உங்களுடைய ஆத்மா இந்த நொடி எங்கே பயணிச்சிட்ருக்கு? நீங்க பேசுங்க மாரிமுத்தையா, இப்போ இந்த நொடி உங்களுடைய ஆத்மா எங்க பயணிச்சிட்டு இருக்கு மாரிமுத்தையா? அன்று நடந்தது என்ன மாரிமுத்தையா? அன்று உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன மாரிமுத்தையா? அன்று உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன மாரிமுத்தையா? நீங்க பேசுங்க மாரிமுத்தையா, அன்று நீங்க யாரையும் யாரையும் உதவிக்கு கூப்பிடாம நீங்க தனிச்சியா இந்த முடிவெடுக்க காரணம் என்ன? நீங்க தனியா மருத்துவமனைக்கு போக காரணம் என்ன? யாரையும் உதவிக்கு கூப்பிடாமல் தனியாக மருத்துவமனைக்கு போக காரணம் என்ன? உங்களுடைய அந்த போராட்டம் எப்படி இருந்தது? உங்களுடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் மாரிமுத்து ஐயா. உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. நீங்க தனிச்சையாக இந்த முடிவெடுக்க காரணம் என்ன? யாரையாவது உதவி கூப்பிட்டிருந்தா ஒருவேளை? நீங்க ஒருவேளை யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு போயிருந்தா நீ உங்களை உங்களை நீங்க காப்பாத்திருக்க முடியும் நம்புறீங்களா மாரிமுத்தையா? யாரையாவது மாரிமுத்து ஐயா, எதிர்நீச்சல் டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாரிமுத்து ஐயா, எதிர்நீச்சல் டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எதிர்நீச்சல் டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாரிமுத்து ஐயா? எதிர்நீச்சல் டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க பேசுங்க மாரிமுத்து ஐயா, எதிர்நீச்சல் டீமுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல். பிளீஸ் டெல் மீ மாரிமுத்து ஐயா, எதிர்நீச்சல் டீமுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? பிளீஸ் நீங்க பேசுங்க மாரிமுத்து ஐயா, உங்கள் குரல் ஒலிக்கட்டும், உங்கள் குரலுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க பேசுங்க. எதிர்நீச்சல் டீமுக்கு நீங்க என்ன சொல்ல? பிளீஸ்
மாரிமுத்து ஐயாவுடைய ஆத்மாவை பேச வழிவிடுங்கள் தயவு செய்து. மாரிமுத்து ஐயா நீங்க பேசுங்க, உங்கள் குரல் ஒலிக்கட்டும். எதிர்நீச்சல் டீமுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிளீஸ் டெல் மீ மாரிமுத்து ஐயா, உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். தயவு செய்து உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். மாரிமுத்து ஐயா காத்து கொண்டிருக்கிறோம், பிளீஸ் நீங்க தெளிவா பேசுங்க, உங்கள் குரல் தெளிவாக ஒலிக்கட்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா மாரிமுத்து ஐயா? உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா மாரிமுத்து ஐயா? மாரிமுத்தையா உங்கள் குரல் ஒலிக்கட்டும், காத்து கொண்டிருக்கிறோம். பிளீஸ் உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிளீஸ் 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 உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மாரிமுத்தையா? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மாரிமுத்தையா? ஆத்ம உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? ஆத்ம உலகத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, இல்ல அங்க வந்து நிம்மதியா இருக்கீங்களா, அமைதியா இருக்கீங்களா, இல்ல கவலையா இருக்கீங்களா மாரிமுத்தையா? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மாரிமுத்தையா? பிளீஸ் டெல் மீ மாரிமுத்தையா உங்களுடைய மாரிமுத்து ஐயா ஆத்ம உலகத்துல உங்களுடைய முன்னோர்களை சந்திச்சீங்களா? ஆத்ம உலகத்துல உங்கள் முன்னோர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா மாரிமுத்து ஐயா? ஆத்ம உலகத்துல உங்க முன்னோர்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா மாரிமுத்து ஐயா? மாரிமுத்து ஐயா நீங்கா நினைவுகள் என்றும் நீங்காது, நீங்கா நினைவுகள் என்றும் நீங்காது. உங்களுடைய நினைவுகள் என்றும் எங்களுடன் பயணிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஆத்ம உலகத்துல கழுகுகளால் தொந்தரவு இருக்கா? கழுகு தொந்தரவு உங்களுக்கு ஆத்ம உலகத்துல இருக்கா மாரிமுத்து ஐயா? கழுகு அப்படிங்கிற விஷயம் ஆத்ம உலகத்துல உண்மையாலுமே இருக்கா? கழுகு அப்படிங்கிற விஷயம் ஆத்ம உலகத்துல உண்மையாவே இருக்கா மாரிமுத்து ஐயா? நீங்க பேசுங்க மாரிமுத்து ஐயா, கழுகு அப்படிங்கிற விஷயம் ஆத்ம உலகத்துல இருப்பது உண்மையா? கழுகுடைய வேலை என்ன ஆத்ம உலகத்துல? கழுகுடைய வேலை என்ன ஆத்ம உலகத்துல மாரிமுத்து ஐயா? கழுகு என்ன வேலை செய்யும் ஆத்ம உலகத்துல? கழுகு என்ன பர்பஸ்காக, கழுகு என்ன பர்பஸ்காக ஆத்ம உலகத்துல இருக்கு மாரிமுத்து ஐயா? கழுகுடைய பர்பஸ் என்ன, அங்க கழுகுடைய வேலை என்ன மாரிமுத்து ஐயா? மாரிமுத்து ஐயா கழுகுடைய வேலை என்ன? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கழுகுடைய வேலை என்ன ஆத்ம உலகத்தில் மாரிமுத்து ஐயா? ஆத்ம உலகத்தில் சொர்க்கம் நரகம் இருக்கா? இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடை கிடைக்குமா?
தேங்க் யூ ஸோ மச் மாரிமுத்தையா, மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு, மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். எதிர்நீச்சலில் வாழும் என்றுமே எதிர்நீச்சல் போராட்டங்களில் என்றுமே எதிர்நீச்சல் உங்களுடைய ஒரு கனவாக இருக்கும், எதிர்நீச்சல் உங்களுடைய நினைவாக இருக்கும், எதிர்நீச்சல் என்றும் உங்களுடைய உயிராக இருக்கும்னு சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம். உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.